விண்ஸோ. இது ஒரு கேம் ஆப். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், விண்ஸோ பாசி, இந்த மாதிரி பல கேம்ஸுகள் மூலமா நீங்க பிரைஸ் வின் பண்ண முடியும். உங்களோட ஏர்னிங்ஸ் இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பேடிஎம்க்கு இல்ல பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த விண்ஸோ மூலமா நீங்க பல பேரை ரெஃபர் பண்ணி அது மூலமா ஏர்ன் பண்ண முடியும். விண்ஸோல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது இன்ஸ்டன்டா 10 rupees உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். நீங்க உடனே கேம் விளையாடுறதுக்கு விண்ஸோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணுங்க, கேம் விளையாடுங்க, ஏர்ன் பண்ணுங்க. நடிகர் அஜித் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக பிரதமரின் நிவாரண நிதிக்கு 50 லட்சம் ரூபாய், முதல்வரின் நிவாரண நிதிக்கு 50 லட்சம் ரூபாய் மற்றும் சினிமா தொழிலாளர்களின் நலனுக்காக 25 லட்சம் ரூபாய் என மொத்தம் 1 கோடியே 25 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளார். மார்ச் 8 நாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் 38th மாவட்டமாக மயிலாடுதுறை பிரிக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் விளைபொருட்களை நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்ய ஏதுவாக தற்போது வியாபாரிகள் செலுத்தும் 1% சந்தை கட்டணத்தை ஏப்ரல் 30 வரை செலுத்த வேண்டியதில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 69 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 63 பேர் தப்லீக் ஜமாத்திற்கு தொடர்புடையவர்கள். பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 690 ஆக உள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 ஆக உள்ளது. இதுவரை 19 பேர் குணமடைந்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதாக கூறி குடியிருப்புகளை விட்டு வெகு தூரம் செல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் எச்சரித்துள்ளார். பருப்பு வகைகள், பூண்டு, எண்ணெய் எடுப்பதற்கான வேர்க்கடலை உள்ளிட்ட பொருட்களுக்கு தமிழகம் மகாராஷ்டிராவை நம்பியுள்ளது. இந்த பொருட்களை அங்கிருந்து எடுத்து வருவதற்கு ககன்தீப் சிங் பேடியிடம் உதவி புரிந்து வருவதாக தமிழக வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறியுள்ளார். அதனால் மளிகை பொருட்களின் தட்டுப்பாடு தமிழகத்தில் இருக்காது என்று தெளிவுபடுத்தியுள்ளார். அதே சமயம் 13.5 லட்சம் டன் உணவு தானியங்கள் ஏற்கனவே தமிழகத்தின் கையிருப்பில் இருப்பதாக கூறியுள்ள இந்திய உணவுக் கழகம் 2019-20 காரிஃப் பருவத்தில் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட அரிசியையும் சேர்த்து மொத்தம் 26.69 லட்சம் டன் அரிசி கையிருப்பில் உள்ளதாக கூறியுள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்கு தமிழகத்துக்கு இது போதுமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14 பிறகு லாக்டவுன் திரும்ப பெறப்படுமா இல்லை நீட்டிக்கப்படுமா என்ற பேச்சு துவங்கியுள்ள நிலையில் கேரள அரசு 17 கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்து 3 கட்டங்களாக படிப்படியாக ஊரடங்கை தளர்த்துவது பற்றி திட்டம் ஒன்றை வகுத்துள்ளது. அதை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப் போவதாகவும் அமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். HLL லைஃப் சயின்சஸ் என்னும் மத்திய அரசின் என்டர்பிரைஸ் நிறுவனம் தயாரித்துள்ள அதிவிரைவு கொரோனா பரிசோதனை கருவிக்கு இந்திய மருத்துவ கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. 1 நோயாளிக்கு 400 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள இந்த அதிவிரைவு கருவி மூலம் இப்போது இருப்பதை விட பல மடங்கு அதிக சோதனைகளை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிய பிறகு 2 ப்ளூடிக் வந்தால் எதிரே இருப்பவர் நம் செய்தியை படித்துவிட்டார் என்பது உறுதி. இப்போது சமூக வலைதளங்களில் புதிதாக ஒரு செய்தி பரவி வருகிறது. 3 டிக் வந்தால் அரசு நம் செய்தியை பார்த்து விட்டதாகவும் அந்த 1/3 சிகப்பு டிக்காக இருந்தால் அரசு நம் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதாகவும் 2 சிகப்பு டிக் காட்டினால் அரசு நம்மை பற்றிய தகவல்களை திரட்டி கொண்டிருப்பதாகவும் 3 சிகப்பு டிக் காட்டினால் நம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது, நீதிமன்றம் சம்மன் வருவது ஒன்றுதான் பாக்கி என்ற ரீதியில் பரவி கொண்டிருக்கிறது. இவ்வாறு வரும் தகவல் முற்றிலும் பொய் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ககன்யான் திட்டம் மூலம் விண்ணுக்கு செல்லும் முதல் 4 இந்தியர்களின் பயிற்சி ரஷ்யாவில் திட்டமிட்டபடி நன்றாகவே போய்கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் கிளவுகோஸ்மோஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்கள் பயிற்சி பெறும் மையத்தில் கொரோனா நோய் தொற்றை தடுக்க ரஷ்ய அரசால் அதிதீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் இதுவரை எந்த தடங்களும் இல்லாமல் கால்வாசி பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 10,000 கோடி ரூபாய் செலவில் பாகுபலி GSLV Mark 3 என்று பெயரிடப்பட்டுள்ள விண்கலம் மூலம் 2022 August 15 விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ள ககன்யானுக்கு ஜனவரியில் தொடங்கி தொடர்ந்து 11 மாதங்கள் ரஷ்யாவில் இந்திய வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். பூமிக்கு அருகில் மிக நெருக்கமாக 3,56,907 km தூரத்தில் இன்று நிலவை காண முடியும். சூப்பர் மூன் என்று அழைக்கப்படும் இது இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றுவதால் சூப்பர் பிங்க் மூன் என்று அழைக்கப்படுகிறது. 2020 இதுவே மிகப்பெரிய பிரகாசமான பௌர்ணமி நிலவாக இருக்கும்.
மார்ச் 10 முதல் 17 வரை சென்னை ஃபீனிக்ஸ் மாலுக்கு சென்ற 3,300 பேரை ஆய்வு செய்ததில் யாருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு வேலை செய்த இருவருக்கு மட்டுமே நோய் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து நாடு திரும்பிய இளைஞருக்கு கொரோனா அறிகுறி உள்ளதா என்பதை சோதனை செய்ய தனிமைப்படுத்தும் வார்டில் வைக்கப்பட்டார். சோதனை முடிவுகள் வராத நிலையில் விதிகளை மீறி மற்றவர்களிடம் நெருங்கி சென்று பேசுவது, குறிப்பிட்ட உணவு வேண்டும் என்று விதண்டாவாதம் செய்வது, செவிலியர்களிடம் தவறாக நடந்து கொள்வது என்று அடாவடியாக இருந்துள்ளார். அப்போது பார்த்து மாவட்ட கலெக்டர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வுக்காக அந்த மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். தலைமை மருத்துவரின் புகாரின் பேரில் இளைஞரிடம் அதிகாரிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவுறுத்தினர். அதிகாரிகளிடமும் வீண் வாக்குவாதம் செய்த இளைஞரை போலீசார் FIR பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். லாக்டவுன் காலம் அதிகரிக்கப்பட்டால் மக்களின் மனநிலை பற்றி சாணக்கிய சமூக வலைதளங்களில் எழுப்பியிருந்த கேள்விக்கு 27,090 பேர் வாக்களித்துள்ளனர். லாக்டவுன் அதிகரிக்கப்பட்டால் நிம்மதி என்று 49.5% பேரும், லாக்டவுன் அதிகரிக்கப்பட்டால் கவலை என்று 50.5% பேரும் வாக்களித்துள்ளனர்.